வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் தினமும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கான வேலை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மத்திய அரசோட இஸ்ரோலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களை ஜாப்க்கு ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க டீட்டெயிலாக வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா போயிட்டுருக்க நிலமையில் நம்ம சேனலில் என்றைக்கு 100 சப்ஸ்கிரைபர் வராங்களோ அன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு 3 பேரை ரேண்டமாக சூஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை அவங்களுக்கு கிவ் அவே பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இபிஎஃப்ஓலேருந்து 2000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் டிகிரி முடித்தவங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதோடய வீடியோ லிங்க்கை நான் ரைட் சைட் கார்னரில் கார்டில் தரேன், தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இஸ்ரோவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ லாங்காக போகுது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கான எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் அந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு வாட்டி ஃபுல்லாக தரவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ வேகன்சியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் மெக்கானிக்கல் இதில் மொத்தம் 10 வேகன்சியும், இதுக்கு நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லை ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சியும், இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இதுக்கு 1 வேகன்சியும், இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் நீங்கள் 1 வேகன்சியும், இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதில் ஏதோ ஒன்று ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் பொறுத்தளவுக்கு நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும், இதுக்கு மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. அடுத்து டெக்னீஷியன் பி ஃபிட் இருக்குது, இதுக்கு மொத்தம் 20 வேகன்சியும், இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும், அது கூட சேர்ந்து ஐடிஐயில் ஃபிட்ரு முடிச்சிருக்கணும். அடுத்து டெக்னீஷியன் பி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இதுக்கு மொத்தம் 3 வேகன்சியும், இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும், அது கூட சேர்ந்து ஐடிஐயில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படி இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்து டெக்னீஷியனில் வெல்டர் இதுக்கு மொத்தம் 3 வேகன்சியும், இதுக்கு 10th அது கூட சேர்ந்து ஐடிஐயில் வெல்டர் முடிச்சிருக்கணும். அடுத்து டெக்னீஷியன் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி இதுக்கு 10th அது கூட சேர்ந்து ஐடிஐயில் மெக்கானிக் ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏசி இதில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்து டெக்னீஷியன் பி எலக்ட்ரிஷியனில் மொத்தம் 2 வேகன்சியும், இதுக்கு 10th முடிச்சிருக்கணும், அது கூட சேர்ந்து ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் ட்ரேடு அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டெக்னீஷியன் பி ப்ளம்பர் இதுக்கு மொத்தம் 1 வேகன்சியும், இதுக்கு 10th 10th படிச்சிருக்கணும் ப்ளஸ் ஐடிஐயில் ப்ளம்பர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் இதுக்கு மொத்தம் 1 வேகன்சியும், இதுக்கு நீங்கள் 10th படிச்சிருக்கணும், அது கூட சேர்ந்து ஐடிஐயில் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ட்ரேட் முடிச்சிருக்கணும். அடுத்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் லெவல் ஏ இதுக்கு மொத்தம் 5 வேகன்சியும், இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், உங்கள்கிட்ட ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதே போல் நீங்கள் பேட்ச் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லைட் வெஹிக்கிள் டிரைவரை பொறுத்தளவுக்கு 2 வேகன்சியும், இதுக்கு 10th பாஸ் பண்ணிக்கணும், அதே போல் லோ வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், பேட்ச் போட்டிருக்கணும், உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபயர்மேன் ஏ லெவலில் மொத்தம் 1 வேகன்சியும், இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அது கூட சேர்ந்து நீங்கள் பிஎம்இ சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ப்ரிலிமியர்லி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கண்டிஷன்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியன் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், இது வந்து டெம்பரரி ஜாப் தான், ஆனால் அவங்க பெர்மனெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னா மேண்டட்ரி ஃபயர்மேனுக்கு நீங்கள் போ விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா பிஎம்இ சர்டிஃபிகேட்டை கம்பல்சரியாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் ஃபயர்மேன், ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டகரியா வைஸாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா இதை கேட்டகரி வைஸ் பார்த்துக்குங்க. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. கலர் பிளைண்ட்னஸ் இருந்தால் உங்களுக்கு இல்லை, நைட் பிளைண்ட்னஸ் இருந்தால் நீங்கள் ரிஜெக்ட் ஆவீங்க. அதே போல் உங்கள்கிட்ட என்ஓசி இல்லைன்னா அப்படின்னா நான் அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட், இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க ஏதோ ஒரு கம்பெனியில் இல்லை ப்ரைவேட் செக்டரில் கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்ட்டு இருந்து நான் அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டு 18 தான்.
ஸோ நீங்கள் ஃபயர்மேனுக்கு 25, மற்ற என் போஸ்டிங்கெல்லாம் ஹையஸ்ட்டாக 35 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 44,900, டெக்னீஷியன் ராட்மேனுக்கு 21,700, ஃபயர்மேன் டிரைவர்ஸுக்கெல்லாம் 19,900 பேசிக் சேலரியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், ராட்மேனுக்கெல்லாம் ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஹெவி டிரைவர்ஸுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஃபயர்மேனுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஹில் ஸ்கில் டெஸ்ட்டு, எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே வச்சுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் ஃபைனல் செலெக்ஷனுக்கு போக முடியும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு தேவையான சிலபஸ்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 90 நிமிஷம் நடக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியனுக்கெல்லாம், டாட்மேனுக்கெல்லாம் 90 நிமிஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக சொல்கிற ஒவ்வொரு ஆன்சருக்கும் 1 மார்க்கும், தப்பாக சொன்னால் 0.33 மார்க்கும் டிடெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அதேக்கடுத்து 80 மார்க்கு மொத்தம் இருக்கும். 80 மார்க்கில் 32 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு. அதே போல் டெக்னீஷியன் பி டாட்மேனுக்கு நீங்கள் 74 மார்க் எடுத்தால் போதும், 80 மார்க்கு. ஸோ அடுத்து ஃபயர்மேனுக்கு உண்டான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து கேள்வி கேட்போம் அப்படின்னு. அது டிரைவர்ஸ்க்கு உண்டான சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர்ஸ்க்கு உண்டான சிலபஸில் ஃபஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ஸ் பற்றி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்து கேட்பாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் நாலேஜ் இதுலேருந்துனா கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கான சிலபஸு கீழே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, டெக்னீஷியன், ராட்மேனுக்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மொத்தம் 100 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. 100 மார்க்கில் 50 மார்க் எடுத்தால் இங்கே குவாலிஃபை ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரைவர்ஸுக்கு உண்டான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு என்னென்ன கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபயர்மேனுக்கும் என்னென்ன ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபயர்மேனுக்கு தான் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. 1500 மீட்டர், 800 மீட்டர், ரோப் கிளைம்பிங் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையானங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டேட்டு 27 மார்ச், அதாவது இன்றைக்கு காலைல 10 மணிலேருந்து, காலைல 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசி தேதி பொறுத்தளவுக்கு 24/4/2023, 24 ஏப்ரல் வரைக்கும் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு, என்னென்ன போஸ்டிங் பொறுத்தளவு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், டெக்னீஷியனுக்கு என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், டிரைவர்ஸுக்கு, அடுத்து ஃபயர்மேன்ஸு. ஸோ இப்படி எல்லாரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு என்னென்ன சிட்டியை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி சூஸ் பண்ணிட்டா அது சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 750 ரூபாயும், மற்ற எல்லாத்துக்கும் 500 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீஃபண்ட், நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகரிஸ் அதையும் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஜென்ரல் கண்டிஷன்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி விடுங்க. வேலை தேட்டிருக்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் வேலையை பூர்வாக கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.